வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, அடுத்தவங்களை பற்றியே நினச்சி நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, நம்மளை பற்றி என்ன நினச்சிருவாங்களோ அப்படின்னு எல்லா நேரமும் அவங்கள பற்றின நினப்பு மட்டும்தான் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி எண்ணங்களை எப்படி சரி பண்ணுறது, அதுக்கான ஒரு 7 வழிகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1, மற்றவங்களை பார்த்து பார்த்து கம்பேர் பண்ணி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காமல் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது, அப்படி நடந்த நல்ல விஷயங்களை நினச்சி நன்றி உணர்வோடு இருக்கலாம். அடுத்தவங்க நினச்ச மாதிரி நம்ம வாழ முடியாது, நம்மளோட வாழ்க்கையை நம்ம தான் வாழணும், அதுதான் சரியானதாக இருக்கும். நம்ம செய்கிற விஷயங்கள் சரியாக போகுதோ இல்லை தவறாக நடக்குதோ, ஆனால் எது நடந்தாலுமே அது நமக்கானது, அது நம்மளோட வாழ்க்கை. இவன் என்ன சொல்லிடுவான், அவன் என்ன சொல்லிடுவான் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம வாழ்க்கையை நம்ம வாழாமல் தொலைச்சிடுறோம். இந்த உலகத்தில் யாருமே யாரையுமே உருவாக்க முடியாது, யாரையும் மாற்றவும் முடியாது, யாருக்காகவும் உங்களால் நடிக்கவும் முடியாது. இது உங்களோட இயல்பு. நீங்கள் இந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறீங்கன்னா இதுதான் உங்களோட இயல்பு. அடுத்தவங்களுக்காக நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா திரும்ப திரும்ப அதை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்க முடியுமா? அப்போ யாரை பற்றியும் நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை. உங்கள் கர்மாப்படி நடக்க வேண்டிய நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்கும், அது சம்பந்தமான எண்ணங்களும் ஆசைகளும் தான் உங்களுக்கு வரும். ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிஷமாவது கடந்த காலத்தில் நடந்த நல்ல விஷயங்களை நினச்சி பார்த்து நினச்சி பார்த்து நன்றி சொல்கிறது. இப்படி நீங்கள் நினைக்கும் போது அந்த 10 நிமிஷமும் உங்களுக்குள்ள ஒரு நேர்மறையான உணர்வு ஏற்படும். இப்போ நீங்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நடந்த நல்ல விஷயங்களை நினச்சி பார்க்கும்போதே இப்போ இருக்கிற கஷ்டங்கள்லேருந்து வெளியில் வரக்கூடிய சக்தி உங்களுக்குள்ளே உருவாகும். எந்த நேரமும் அடுத்தவங்களை பார்த்தே கம்பேர் பண்ணிக்கிட்டு அவன் நம்மளை விட நல்லா இருக்கானே, நம்மளை பற்றி அவன் என்ன நினைப்பானோ அப்படிங்கிற கவலை தான் இங்கே பெரிய கவலையாக இருக்குது. அப்போது மற்றவங்கக்கிட்ட என்ன இருக்குங்கிறத பற்றி நினைக்காம நம்மக்கிட்ட என்ன இருக்குங்கிறத நினைக்கும் போது அபரிமிதமாக நமக்கு தோண ஆரம்பிக்கும். நமக்கு நாம தான் ராஜா, யாரும் யாரை மாதிரி இருக்க முடியாது அப்படின்ற அந்த எண்ணம் வந்து அதிகரிக்கும். ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சி அவங்கக்கிட்ட போய் சொல்லும் போது நம்ம சொன்ன விஷயங்களை அவங்க வேறு மாதிரி தப்பாக புரிஞ்சிருப்பாங்களோன்ற அந்த எதிர்மறையான சிந்தனைகள் சில பேருக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு தடவையாவது யோசிச்சிருப்போம், நம்மளை அவங்க தப்பாக புரிஞ்சிட்டாங்களோ அப்படின்னு. ஆனால் ஒவ்வொருத்தருடைய பர்சனாலிட்டியும் அவங்க வெளிப்படுத்துகிற விதம் வேறு மாதிரி இருக்கும். இந்த பர்சனாலிட்டியை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குக்கு எஃப்எம் ஆப்பில் பர்சனாலிட்டி இஸ் நாட் பெர்மனன்ட் அப்படின்ற இந்த ஆடியோ புக்கை கேளுங்க. பொதுவாகவே நிறைய விஷயங்கள் மேலே தவறான புரிதல் இருந்துச்சு அப்படின்னா அதை மித் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சொசைட்டியில் நிறைய விஷயங்கள் மேலே நிறைய மித் இருந்திருக்கு. குக்கு எஃப்எம் இந்தியாவோட லீடிங் பாட்காஸ்ட் ஆப். இதில் நிறைய புத்தகங்கள் ஆடியோ ஃபார்மேட்டில் இருக்குது. ஆடியோட குவாலிட்டி ரொம்ப கிளியராக இருக்குது. இதில் ஸ்பீட் ஆப்ஷன் இருக்குது. புதுசாக புக்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். எபிசோட்ஸ் கேட்கும்போது கீழே நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். புதுசாக டவுன்லோட் பண்ணுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம சேனல் கோட் SAKHI50 இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா ஏர்லி சப்ஸ்கிரிப்ஷன் 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ரெண்டாவது, நீங்கள் எப்போல்லாம் தனியாக இருக்கீங்களோ நிறைய இந்த சோஷியல் மீடியா பயன்படுத்துகிறீங்க. அதில் இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், இதில் லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் பார்க்குறீங்க. அப்போ அடுத்தவங்க தான் எப்படி இருக்காங்கங்கிறத பற்றியெல்லாம் சொல்கிறாங்க, அதை காமிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது நம்மளால் இந்த மாதிரி இருக்க முடியலேங்கிற கவலை வருது. குறிப்பாக சில குடும்பங்களில் நடக்கிற சில விஷயங்களை காமிக்கும்போது நம்ம மட்டும் இந்த மாதிரி இல்லையே, நம்ம கணவர் அந்த மாதிரி நமக்கு எல்லா வகையிலையும் உதவியாக இல்லையே, அவங்க மட்டும் பாரு எப்படி சமைச்சு கொடுக்குறாங்க மனைவிக்கு, நம்ம கணவர் சமைக்க மாட்டேங்கிறாரு, வீட்டு வேலை எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு, இப்படியெல்லாம் கம்பேர் பண்ணி கூட கவலை வருது. யாரும் யாரை மாதிரியுமே ஆக முடியாது. அவங்க அந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய வாழ்க்கை. அதே மாதிரி தான் நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்களும் இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த மனம் என்ன பண்ணுனா, அடுத்தவங்க இதையெல்லாம் செய்கிறாங்க, நம்ம கூட இருக்கக்கூடிய கணவனோ அல்லது மனைவியோ இந்த மாதிரிலாம் நம்மக்கிட்ட நடந்துக்க மாட்டாங்களே அப்படின்னு அந்த மனம் தான் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் யோசிக்க வைக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்தவங்க வீட்டில் நடக்கிற விஷயங்களை யோசித்து நம்ம கவலைப்படும் போது அந்த ஒரு சிந்தனை ஒரு ஃபயர் மாதிரி அதிகரிச்சுக்கிட்டே போகும். அப்போ நீங்கள் ஏற்கனவே உங்கள் கணவனையோ அல்லது மனைவியோ அவங்களுக்கு இருக்கிற அந்த குறைபாடுகளை நீங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் யோசிக்கும் போது உங்கள் மனம் என்ன செய்யும்னா தேவையில்லாத சிந்தனைகளை உருவாக்கும். அப்போ கூட இருக்கக்கூடிய கணவனோ அல்லது மனைவி மேலேயோ உங்களுக்கு வெறுப்பை உண்டாக்கும். அவங்கவங்களுக்குன்னு ஒரு தனி திறமையும் குணமும் இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா பார்க்கும்போது அதில் ஒரு நல்ல நபர்களை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக மட்டும் எடுத்துக்கிட்டு அதை சார்ந்து நீங்களும் என்ன செய்யலாம், இல்லை அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படி யோசிக்கிறது தான் பாசிட்டிவ் அப்ரோச்.
அதை விட்டுட்டு அவங்கள மாதிரி நான் இல்லையே, அவங்கள மாதிரி என் கூட இருக்கிறவங்க இல்லையே, இப்படியெல்லாம் கவலைப்படும் போது எதிர்மறையான சிந்தனைகள் நம்மளை ஆக்கிரமிச்சிரும். அப்போ இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ அந்த நல்ல விஷயங்களை கூட அது தடுத்துரும். அதனால் நம்மள மாதிரி வேறு யாராலையும் மாறவும் முடியாது, நம்மளும் அடுத்தவங்கள மாதிரி ஆகவும் முடியாது. அப்புறம் எதுக்கு நம்மளுடைய தனித்துவத்தை இழந்துட்டு அடுத்தவங்க மாதிரி ஆகுறதுல நேரத்தை வீணடிக்கணும்? யார் எப்படி வேணால் இருந்துட்டு போகட்டும், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் உங்களை நீங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறது. அதே மாதிரி உங்கள் கூட இருக்கிறவங்களையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது. மூணாவது, ஒருத்தர் ஒரு செயலை செஞ்சு அதில் வெற்றி அடைகிறத பார்க்குறப்ப, நம்ம அந்த மாதிரி ஆக முடியலையே அதனால் அவன் என்னை பார்க்குறப்ப என்ன நினப்பானோன்னு தோணும். இது ஒரு தாழ்வு மனப்பான்மையான சில சிந்தனைகள். ஆனால் அந்த மாதிரி அடுத்தவங்களை பார்த்து சில சிந்தனைகள் வர்றது தேவையில்லாத சிந்தனைகளை உருவாக்கும். நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அதில் பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். அதை நினச்சி நீங்கள் பெருமைப்படலாம், கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். உங்களுக்கு என்ன வருமோ அதை நீங்கள் ரொம்ப சிறப்பாக செய்யலாம். அவங்களவுக்கு நீங்கள் சொசைட்டியில் உயரமான இடத்துல இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு நீங்கள் தான் பெருசு. அதனால் யாரை பற்றியும் நம்ம கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. நாலாவது, ஒவ்வொரு தடவை ஒரு வேலையை செய்யும் போதும் இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்து பார்த்து பயந்துக்கிட்டே செய்கிறது அவ்வளவு நல்ல சிந்தனைகளை உருவாக்காது. இப்படி காலம் முழுக்க அடுத்தவங்களை நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழவே முடியாது. பயம் மட்டும்தான் மிஞ்சி இருக்கும், ஆனால் வேறு எதுவுமே நம்ம செய்யவே முடியாது. உங்கள் ஃபோக்கஸ் முழுக்க உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல தான் இருக்கணும். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கிறதுல இருக்கவே கூடாது. அடுத்தவங்களால் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கவே முடியாது. அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ அதில் மட்டுமே உங்கள் கவனத்தை செலுத்துங்க. அஞ்சாவது, ஒவ்வொருத்தரும் உங்களை பார்க்குறப்பெல்லாம் இதை செஞ்சால் நல்லாயிருக்குமே அதை செஞ்சால் நல்லாயிருக்குமே எதையாவது இப்படி சொல்ல சொல்ல உங்களோட செயல்களை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய இயல்பான வாழ்க்கையை உண்மையாக வாழ முடியாது. உங்களை நீங்களே உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையை வாழணும். உங்களை நீங்கள் தான் செதுக்கணுமோ தவிர அடுத்தவங்களை செதுக்கிறதுக்கு அனுமதிக்கக்கூடாது. சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் என்ன வேணும்னு யோசிக்க யோசிக்க உங்களுக்கு என்ன வேணும்னே மறந்துடும். அப்படி யோசிக்கும் போது நீங்கள் ரொம்ப நர்வஸ் ஆகுறீங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்யணுமே. இப்படி ஒவ்வொரு தடவையும் நீங்கள் மற்றவங்களை நினச்சி நினச்சி செய்யும்போது உங்களால் எப்படி இயல்பாக உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ முடியும்? ஆறாவது, எல்லாரையுமே திருப்திப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் வாழவே முடியாது. எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முயற்சி செய்கிறது ரொம்ப முட்டாள்தனமானது. ஏன்னா அது இயல்பை மீறின ஒரு விஷயம். நம்ம எல்லாருமே தனியாக ஒரு இயல்போடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாரையும் நினச்சி நினச்சி நம்ம வாழ்க்கையை மாற்றிக்க முடியாது. நம்ம இந்த மாதிரி நடந்துக்கிறதுனால அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தலாமே அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் யோசிக்க முடியுமா? நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணால் இந்த மொத்த உலகமுமே உங்களை பார்த்து சிரிக்கும் அப்படின்னு பயந்து பயந்து வாழ்கிறது முட்டாள்தனம். எல்லாரையும் திருப்திப்படுத்தவே முடியாது, நம்ம நமக்காக மட்டும்தான் வாழ முடியும். ஏழாவது, எது நடந்தாலும் அது ஒரு நிகழ்வு, அவ்வளோதான். நடந்து முடிஞ்சது எதுவாக இருந்தாலும் அது சரியானது, நல்லது தான். உங்களுக்கு அது வழி தரக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் நடந்தது சரிதான், நல்லது தான், அதை நம்புங்க. அதனால் எதுலையாவது தோல்வி அடைஞ்சிருந்தாலும் நீங்கள் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அந்த மாதிரி யார் சொன்னாலும் குற்ற உணர்ச்சியே தேவையில்லை. நடந்தது எதுவாக இருந்தாலும் அது நல்லது தான். உங்களோட கர்ம வினைப்படி தான் அது நடந்திருக்கு. ஒரு நிகழ்வு நடந்துச்சுனாலே கர்ம வினைப்படி நடந்திருக்கு, வேறு புதுசாக எதுவுமே நடக்காது. யாரும் யாரோட கர்ம வினையும் தடுக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. அவங்கவங்க தான் அவங்கவுங்களுடைய வாழ்க்கையை வாழணும். ஒரு செயல் மூலமாக வினை கழிக்கப்படணும் அப்படின்னு ஒரு விதி இருந்தால் அது யாராலையும் மாற்ற முடியாது. அதோடைய தாக்கத்தை குறைக்கலாம், அதுவும் அவங்களுடைய ஆன்மா தான் அதை முயற்சி செய்யணும். நல்ல கர்மா அதிகரிக்க அதிகரிக்க தானாகவே எல்லாமே சரியாகும். அதனால் குற்ற உணர்ச்சி தேவையே இல்லை. ஏன் எனக்கு நல்லது செஞ்சோம், இப்படி ஒரு கெட்ட நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னு தோணும். அப்படி இல்லை, இதை விட மோசமான நிகழ்வில் இருந்து இந்த நல்ல கர்மா உங்களை காப்பாற்றிருக்கு. ஏதோ பெருசாக நடக்கணும்னு இருந்திருக்கும், ஆனால் அது குறைக்கப்பட்டிருக்கு. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அது ஒரு நிகழ்வு, அவ்வளவுதான், அது சரியானது தான். அதனால் கூட இருக்கிறவங்க, நான் அப்போவே சொன்னனே, என் பேச்சை கேட்டிருக்கலாமே, இப்படியெல்லாம் குற்ற உணர்ச்சிகளில் ஈடுபடுத்த முயற்சி பண்ணுவாங்க. அது தேவையே இல்லை. யாரும் யாருடைய விதியையும் மாற்ற முடியாது. உங்களுக்கு நடந்தது ஒரு நிகழ்வு, அது சரியானது, அப்படி நீங்கள் ஏற்றுக்க பழகிக்கணும்.